கதை கதையாம் காரணமாம் பகுதியில் யோகாம்பாள் சுட்டீஸ். தெரிந்த பாரதம், தெரியாத பாத்திரம். அடர்ந்த வனம், அந்த காட்டில் ஒரு பர்ணசாலை. பர்ணசாலைனா கூரையால் வேயப்பட்ட பர்ணசாலை. அந்த பர்ணசாலையில் சுட்டீஸ் ஒரு முனிவர். அவர் வந்து வெளியில் உட்காந்து தவம் பண்ணியிருந்தார். அவர் தவம் அப்படின்னா இந்த ஐம்பூதங்களை உள்ளடக்கி அவர் தியானம் பண்ணுறது. பார்த்திங்கன்னா இறைவனை நோக்கி தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே பார்க்க மாட்டார். இந்த உலக சிந்தனையே இல்லாமல் உட்கார்ந்துருக்கார். அவர் இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலையே இல்லை. அப்படி இருக்கிற அந்த முனிவர் பேர் வந்து மாண்டவிய முனிவர். அவர் தவம் பண்ணிட்டுருக்கார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அரண்மனையிலேந்து நகைகளை திருடின திருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வராங்க. அந்த அரண்மனையில் இருக்கிற சேவர்கள்லாம் துரத்திக்கிட்டு வராங்க. அவன் ஒரு மூட்டையாக கட்டி எடுத்துக்கிட்டு ஓடி வரான். அவன் ஓடி வர்றதை பார்த்து அந்த திருடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கண்ணா, டேய் புடிடா, டேய் புடிடா, அவனை புடிடா, புடிடா, டேய் நகை எடுத்துகிட்டு ஓடுறான் புடிடா அப்படின்னு பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லோரும் குதிரையில் துரத்திக்கிட்டு வராங்க. இவன் அந்த மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். காட்டுக்குள்ளே பூந்துட்டான். விடுவாங்களா அரண்மனை வீரர்களாச்சு? எங்கே போனாலும் துரத்திக்கிட்டு வருவாங்கல்ல. இவன் உள்ளே ஓடி போனவன் என்ன பண்ணான், எங்கே பதுக்கலாம் இந்த நகையன்னு பார்த்தான். பார்த்தா காட்டில் வந்து ஒரே மரமாக இருந்தது. ஆனால் எதிர்க்க பார்த்தான், ஆஹா ஒரு குடிசை இருக்கே. ஓ, வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, பெரிய மகான் மாதிரி இருக்காரு, நம்ம நைஸாக கொண்டு போய் அவங்க குடிசைக்குள்ளே போட்டுடலான்னு இப்படி ஓடி வந்து என்ன பண்ணான், அப்படியே இடது கையால் தூக்கி அந்த மூட்டையை அந்த பண்ணசாலைக்குள்ளே போட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டேன். ஏன்னா நம்ம திரும்ப வரும்போது எடுத்துக்கலாம், அவர் வந்து முனிவர், அவருக்கு எது மேலேயும் பற்றலை. நான் போட்டது கூட அவர் திரும்பி பார்க்கல, அவர் எங்கே எடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் நம்பி. பின்னாடியே இந்த துரத்தின வந்த அந்த வீரர்களுக்கு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எந்த திருடனையும் காணோம். சரி பண்ணசாலையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்க்குறாங்க, அந்த நகை மூட்டை இருக்குது. உடனே இந்த முனிவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த முனிவர் தான் அந்த உலக சஞ்சாரமே இல்லாமல் இருக்கார், அவர் பேசாமல் இருக்கார். உடனே என்ன பண்ணாங்க, நேராக அவர் அப்படியே அலக்கா தூக்கி குதிரையில் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. இவருக்கு தூக்கிட்டு போகிறதும் தெரியல. ஏன்னா இவருக்கு வந்து இறைவனை நோக்கி தியானம் பண்ணுறதில் அவருக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிற மகா முனிவர். அவர் பாட்டுக்கு கூட்டின்னு போய் அரண்மனை ராஜாக்கு எதிர்கை பாருங்கள், இவர்கிட்ட எல்லாம் கேட்டோம், இவரோட பண்ணசாலையில் தான் இந்த நகை மூட்டை இருந்தது, இவருக்கும் திருட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ராஜா சொன்னார், சரி இவர் திருடிட்டார் அப்படின்னு தெரிஞ்சப்புறமா தண்டனை கொடுக்க வேண்டாம், கண்டிப்பாக தண்டனை கொடுத்தனாகணும், கழிவு லேற்றுங்கள் அப்படின்னா. கழிவுன்னா என்னென்னா கழிவு லேற்றுறதுன்னா அந்த காலத்தில் பயங்கரமான தண்டனை அது. உட்காந்துருக்கிற நிலையிலேயே அந்த குச்சியில் அப்படியே ஆளை சொருகிடுவாங்க. அந்த மாதிரி தண்டனை கொடுத்த உடனே இவர் இறந்து போய்டுறாரு. இவர் வந்து மேலோகத்துக்கு போகிறார். போனப்புறம் அங்கே யமன்கிட்ட கேட்குறாரு, ஏயா நான் என்ன பண்ணேன், என் மேலே என்ன தப்பு, எதுக்கு என் உயிரை எடுத்துன்னு வந்து அதுவும் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தி ஒரு கஷ்டமான ஒரு தண்டனை கழுவில் ஏற்றுங்கிறது. அவர் முனிவராக இருக்கிறதுனால பொறுத்துக்கிட்டு இருந்தார். அப்படியே வந்து அந்த குச்சிகள் குத்தி இறங்கினதோடு வந்து இங்கே வந்து நான் வந்திருக்கேனே, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருப்பா எனக்கு தெரியாது, நீ பண்ண தப்புக்கு அங்கே தண்டனை கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தாச்சு, உன் உயிரை நான் எடுத்துன்னு வந்தாச்சு, இதில் என்னோடய தவறு என்ன இருக்குது, அது எப்படி ஆராய்ஞ்சு பார்க்காம நான் தான் திருடேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நீ என் உயிரை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார் உனக்கு தண்டனை கொடுக்குறேன் பார், நீ எவ்வளவு இழிவுபட்டு பூலோகத்தில் போய் பிறந்து கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி யம தர்மராஜனுக்கு தண்டனை கொடுத்துட்றார். யம தர்மன் பூலோகத்தில் வந்து பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறார் தெரியுமா? மகாபாரதத்தில் விதுரன் என்பவனாக பிறக்கிறார். அதனால தான் யம தர்மராஜா என்ன பண்ணுறாருன்னா தன்னை கத்தி எடுத்து யாருக்கூடிய சண்டை போடுறதுக்கு போகிறது இல்லை. நியாய தர்மத்தை பற்றியே சொல்லிக்கிட்டு இருப்பார். விதுர நீதினே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். சுட்டீஸ் இப்போ விதுரன் யார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியாத விஷயந்தான் இது. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் சுட்டீஸ். அபூர்வமான ஒரு கதையோடு அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். இந்த விதுரன் எப்படியெல்லாம் மகாபாரதத்தில் இழிவுபட்டான் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும், ஒரு சிற்சில துரியோதனன் அடிக்கடி நீ வேலைக்காரிக்கு பிறந்தவன்,
அப்படி என்று இழிவுபடுத்தி கொண்டே இருப்பான். அதுதான் அவரை உச்சநிலை கோபத்துக்கு கொண்டு சென்றது. ஆகையால் அவர் செய்த குற்றத்திற்கு முனிவரிட்ட சாபம் இந்த தண்டனையாக அமைந்தது. நன்றி சுட்டீஸ், மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.